WaterOnClick.com தமிழகத்தின் நம்பர் ஒன் வாட்டர் டெலிவரி ஆப். லோவஸ்ட் பிரைஸ் இன் டவுன். மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, வாட்டர் கேன் ஆர்டர் செய்யுங்க. WaterOnClick.com சென்னை மற்றும் தமிழகம் எங்கும். பிரியாணி ஃபர்ஸ்ட் சேவர் லூசியஸ் பிரியாணி அட் அன் அன்பிலீவபிள் பிரைஸ் ஃபார் ரம்ஜான் ஸ்பெஷல், ஹோட்டல் ரமடா, சென்னை எக்மோ. ஃபார் ஆர்டர்ஸ் 875-457-4815. அனைவருக்கும் வணக்கம். மிக குறுகிய காலத்தில் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை பெற்று மக்களின் மனங்களில் ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கலாட்டா சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்னுடைய ஃபேமிலியை மீட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் கலாட்டா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கலாட்டா தமிழ் வியூஸ்க்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ சில் வித் பாரு. நான் இப்போ இருக்கிறது குன்றத்தூர். குன்றத்திலே குமரனுக்கு சந்தோஷமா இல்லையன்றது எனக்கு தெரியல, ஆனால் நான் விஜய் டிவி கோபி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறேன், வாய்ஸ் ஓவர் கோபி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ அவர் இன்றைக்கி வாய்ஸில் நம்மளை எப்படி எப்படிலாம் வந்து மெஸ்மரைஸ் பண்ண போகிறான்னு தெரில. அவங்க ஹோல் ஃபேமிலியுமே இருக்குது அண்ட் இன்றைக்கி அவங்க பையனுக்கு பிறந்த நாள் வேறு. ஸோ தர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஃபன். போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கேட்டாக இருக்கேப்பா. ஓகே, வாங்க வாங்க. மற்றும் ஒரு ஹோம் டூர்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, லாக்டவுனில் ரொம்ப பரிதாபமான நிலமையில. ஹாய் பார்வதி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் கோபி அண்ணா, வணக்கம். ஆஹா, இந்த குழந்தைகள் செல்வங்களை பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ப்ளீஸ், கோபி அவர்களுடைய ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்கு மத்தியில் நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறதுக்கு எல்லாருமே இப்படியே மங்களகரமாக இருக்கீங்களே. ஆக்சுவலி கலாட்டாக்கு தான் ரொம்ப நன்றி. இன்றைக்கி எங்களுடைய மகன் ஷர்வினோட பிறந்த நாள். எஸ் எஸ் எஸ். அதனால் இன்னைக்கு கோவில் எல்லாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், அது இன்னைக்கு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால உங்க முன்னால போட்டு ரொம்ப நன்றி. எஸ் நானும் வெளியில வந்து பேசிட்டு வரும்போது இன்னைக்கு பையனுக்கு பர்த்டே, இன்னைக்கு ஜமாய்ச்சிடலாம் அப்படிதான் இருந்தது. அப்புறம் தம்பி ஹாப்பி பர்த்டே, வாட் இஸ் யுவர் நேம்? ஷர்வின். ஷர்வின், ஆனா உங்க வாய்ஸ் அப்படியே பங்கமா இருக்குதுப்பா. உன் பேரு? நினைக்கிறேன் இல்லை தெரியல, என்னுடைய குழந்தைங்க ஏதாவது பாட்டு பாடுறாங்க, என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, என் பையன் தனியாக ஏதாவது பாட்டு பாடுவான், இல்லை என் பொண்ணோட சேர்ந்து பாட்டு பாடுவான். அதனால போட்டிருக்காங்க போட்டுருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க போட்டுருக்கு, சந்தோஷம் தானே. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக நல்லா இருக்குது, அமைப்பாக இருக்குது. பையன், அப்பா, அம்மா, பொண்ணு, இட்ஸ் நைஸ். அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எனிவே, இப்போ வந்து என்னென்னா, உங்கள் குழந்தைங்க கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்க போகிறேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் இந்த லாக்டவுனில் ஸ்கூலுக்கும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க? டார்ச்சர் பண்ணுறாங்களா இல்லை படி படின்னு சொல்கிறாங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? நீ சொல்லுப்பா. டார்ச்சர் பண்ணுறது இல்லை, அது டார்ச்சர் பண்ணுறதுன்னு ஒரு பர்சன் கூட சொல்ல முடியாது. படி படின்னு எக்ஸாம் வந்தா படிச்சுதான் ஆகணும். ஓகே, அதனால படிச்சா திட்டு வாங்குவோம், தப்பு பண்ணா. ஓகே, அதோட வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே படி படின்னு சொல்லவே மாட்டோம். ஓகே, நீ பாஸ் பண்ணால் போதும் அப்படி சொல்கிற பேரண்ட்ஸ் தான் நாங்கள் ரெண்டு பேருமே. படி படின்னு படிக்கிறத விடவும் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. டான்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு மல்டி டேலண்டடாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையெல்லாம் பூஸ்ட் அப் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர், படிக்க படி படிப்படின்னு ரெண்டு பேருமே. கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்ற பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த தாட் வரணும், சும்மா படி படின்னு சொல்லாமல் கபடி கபடின்னு வந்து குழந்தைங்க இருக்கணும். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது படி படின்னு. ஏன்னா இன்றைய இந்த கல்விச்சூழல்ங்கிறது அதை நோக்கியே போகுது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது. அதனால் நாங்கள் வந்து
ஜஸ்ட் பாஸ் பண்ண போதும், ஆனால் மற்றபடி உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கும் வளர்த்துக்கும் அதுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். சூப்பர் சூப்பர். நாட நாங்கள் ஒரு இசை குடும்பம் அப்படின்ற மோட்ல நீங்க இருக்கிறீங்க, அது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ கோபி அண்ணா, உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும். சரி, இது கேட்டா நீங்க ஒன்றும் கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உங்களை விஜய் டிவி பக்கம் பார்க்கவே முடியல? இல்லைங்களா, விஜய் டிவி பக்கம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் எல்லாமே வாய்ஸ் ஓவர் எல்லாமே நான் வந்து வீட்டில் இருந்தே தான் பண்ணுறேன். ஓகே. இப்போ தான் நமக்கு லாக்டவுன் இப்போ 2 இயர்ஸாக தானே நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே லாக்டவுனில் தான் இருக்கேன். வீட்டில் இருந்து தான் என்னுடைய எல்லா வேலைகளையும் பண்ணுறேன். அதனால நான் விஜய் டிவிக்கு நான் வர்றதில்லை. ஓகே. ஆமாம். ஓகே. ஆனால் நான் உங்களுக்கு வந்து எனக்காவது தோணியிருக்கா, நம்ம வந்து ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேயே நம்ம ஒரு குரலாக நம்ம இருக்கிறோம், ஒரு ஒரு ஃப்ரண்ட் த கேமரா வந்து வரணும், அதுக்கான ரெக்கக்னிஷன் வந்து அந்த சேனல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் ஓடி இருக்கா? இல்லை மேம் நீங்கள் கமெண்ட் பண்ணுன்னா கூட வந்து சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். அது அவரே சொல்லணும், நீங்களே சொல்லுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொரு கலைஞனுடைய மிகப்பெரிய ஆதங்கமும் அவனுடைய தேடலும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதையும் தாண்டி பணம் சம்பாதிக்கிறதையும் தாண்டி இந்த அங்கீகாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் என்ன மாதிரியான பேக் ஸ்டேஜ் கலைஞர், இப்போ ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் என்ன மாதிரியான பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்களை தெரிய வைக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் 2015 அந்த விஜய் டிவியில் கொடுத்த அந்த அவார்டுக்கு அப்புறம் எனக்கான என்னை அறிந்து கொள்ளுகிறவர்கள் உலக அளவில் வந்து ரீச் ஆச்சு. அதன் மூலிமா நம்ம வந்து வெளியே வெளிநாடெல்லாம் போய் ஷோ பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு சிங்கர் போகலாம், ஒரு வாய்ஸ் ஆக்டரா நான் வந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில இருந்து முதன்முறையா வெளிநாடு போய் ஷோ பண்ண ஆள் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன், ஆஸ் அ வாய்ஸ் ஆக்டரா. அப்போ அதுக்கு எல்லாமே காரணம் விஜய் டிவி தான். இப்போ நீங்க கேட்டீங்களேன்னா, ரொம்ப நாளாக உங்களை விஜய் டிவிலே காணும்னு கேட்டதுக்கான கேள்வி, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்னுமே நான் வந்து என்னுடைய அங்கீகாரத்துக்கான அங்கீகார நீட்சிக்காக போராட வேண்டியதாக இருக்குது. அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த புகழ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு போதை தான். ஆனால் அதை தாண்டி இந்த அங்கீகாரத்தை நாம் வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக போராடுற போராட்டம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே அது வலி நிறைஞ்சது. வலி நிறைஞ்சது, அந்த ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ஆத்மார்த்தமாக வந்து வேலை செய்கிறவன் நான். ஓகே, அது என்னடா அங்கே என்ன ஒன்று மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் உங்களுக்கு அவங்க மறந்தா என்ன, அவங்க கூப்பிடல என்ன, நீங்கள் உங்களை மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் வந்து கூப்பிட்டு எங்களை இன்டர்வியூ பண்ணுறது, என்னை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணமே விஜய் டிவி தான். சூப்பர் சூப்பர். இல்லை நீங்கள் இந்த விஷயத்தை இவ்வளோ ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் சொன்னதே ஐ திங்க் நான் அதை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அந்த தேடல், அந்த அங்கீகாரத்துக்கான அந்த ஒரு முயற்சி வந்து என்றைக்குமே எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்கணும். ஸோ அது கோபி அண்ணாக்கெல்லாம் அதெல்லாம் அசால்ட்டாக கிடச்சிடும். பக்கத்தில் ஒரு அழகான குடும்பம் இருக்கும்போது வேற என்ன வேணும். அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி அக்கா, அதாவது வந்து என்னென்னா, ஒரு ஹாப்பி ஃபேமிலி, பட் வந்து கோபி அண்ணா தான் எனக்கான நபர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க், அது அது எங்கிருந்து அது உருவாச்சு? எங்கிருந்து உருவாச்சுன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அந்த ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. இவருன்னு இல்லை, யாரையுமே மேரேஜ் வேண்டாம், நம்ம டான்ஸ்லேயே இப்படியே இருந்துடணும், மேரேஜே பண்ணிக்கக்கூடாது அப்படி தான் நான் இருந்தேன். அப்புறம் அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணி தான் எனக்கு ஏதோ ஒரு கல்யாண ஆசையெல்லாம் வர வச்சு. ஆமாம், அப்படி தான் எனக்கு நடந்து. ஜப்பானில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, கேரகம் இங்கே வந்து இவங்க கையில் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த ஃபேக்ட் இல்லவே இல்லை எனக்கு, அந்த கல்யாணம் ஒரு ஆசையே இல்லாத டைமில் இவர் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்த ஒரு ஆள். பார்க்கும்போது என்னை பேச கூப்பிடும் போதே நான் அழுதுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ பயம், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் அம்மா வந்து என்னோட அந்த ஃபோட்டோ காமிக்கும்போது நான் சொன்னது என்னென்னா, எனக்கு இவர் பார்த்தாலே பயமாக இருக்கும், வில்லன் மாதிரி இருக்காரு அப்படின்னு. ஏன்னா என்ன சுற்றிலையும் வந்து குழந்தைங்களோடையே நான் இருந்து பழகிட்டேன். எனக்கு ஒரு 320 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஈரோட்டில். ஓகே, டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் போவேன் வருவேன், வீட்டில் வந்து அம்மா ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிடுவேன், மறுபடியும் கிளாஸ், இப்படி தான் என்னோடய ரொட்டீன் இருந்துச்சு. அப்போ இவர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 இயர்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட டான்ஸை என்னால் உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்,
என்னால கண்டிப்பா நான் முடியாதுன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். குட் ஹியூமன்னா அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சது. அது இன்னொரு விஷயம், ஒரு ரெண்டு தடவை ஃபோனில் பேசும்போதே வந்து எனக்கு ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் கொடுத்தாரு அவரு. அதனால எனக்கு பிடிச்சிருந்தது கல்யாணம். அது தடுக்கூடாது. கலை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையிலிருந்து கற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ஒரு பொண்ணு வந்து அந்த கலையை விட்டுட்டு புருஷனுக்காக மட்டுமே வேலை செய்யணும்? தேவையில்லையே. அவங்க அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும் இல்லையா, அவங்க அது அதுலேருந்து கற்றுக்கணும் இல்லையா. நான் அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அவங்க என்ன வேணால் படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அது அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கலை வந்து சாதாரண விஷயம் இல்லையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கிறதுக்காக அவங்க அதை விட்டுட்டு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? சூப்பர். அதனால ஆக்சுவலி நான் மேரேஜ்க்கு அப்புறம் பிஏ பரதநாட்டியம் பண்ணேன், எம்ஏ பரதநாட்டியம் பண்ணேன். அந்த டிகிரி எல்லாமே நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் பண்ணேன். வாவ், சச் எ சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். ஐ திங்க் இந்த விஷயத்தை வந்து மக்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்மகன்களுக்குள்ளேயும் வந்து இந்த எண்ணம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வி ஷுட் பி த சேஞ்ச். ஓகே, கிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வருவோம். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து எப்போ நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னே வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ உனக்கு உங்கள் அப்பாவுடைய வாய்ஸ் ஓவர் பண்ணுறாருல, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அடைச்சிக்கிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறாருல, அதை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் இருந்துட்டு கேட்டிருக்கியா? இல்லை உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நீயும் அப்பா நானும் ஒன்று வாய்ஸ் குடுக்குறேன்பா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கியா? டெய்லி எப்பவும் வாய்ஸ் குடுக்கும் போதெல்லாம் மேல பயங்கரமா சத்தம் வரும். அப்ப மேல போய் பார்த்தா கத்திடுவாரு, அப்படி கத்திட்டு இருப்பாரு. அப்படியே கேட்டு என்ன என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே கேட்டுட்டு, அப்போ வந்து தண்ணி குடிக்கணும்ல, அப்போ வந்து எடுத்துட்டு போகும்போது அப்படியே சவுண்ட் அப்படியே கேட்கும். ஓகே, உங்க அப்பா நீ வந்து அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு போய் நீ தெரிச்சு ஓடி கேட்ட விஷயம் என்ன, அதை பண்ணி காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு டயலாகோ இல்ல ஏதாவது ஒரு அச்சா பேசினது? வாட் இஸ் தட்? சகுனியோ கூட பேசினது. பாடி காட்டு. அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ராஜநேயதி தந்திரம் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. எந்த இடத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பாப்பா நீங்க சொல்லுங்க, உங்க 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 டாடி உனக்கு பிடிக்குமா இல்ல மம்மி ரொம்ப பிடிக்குமா? யூ டெல் மீ. இல்ல அண்ணா பிடிக்குமா? பாவம், ஒரு குழந்தைய கூட்டி இன்டர்வியூல உட்கார்றது என்ன சொல்றதுனே தெரியல. அச்சாவையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்ல தெரியாது. ஓகே, கடைசியில வந்து நம்ம டான்ஸ் ஆடி வேற லெவல்ல பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு ராபிட் ஃபயர் செக்மெண்ட்டு. ராபிட் ஃபயர்லாம் நீங்கள் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து நான் கேட்குற கேள்விக்கு டான் டான் வந்து பதில் சொல்லணும். ஓகே, விஜய் டெலிவிஷனில் பெஸ்ட்டு ஷோ எது, மொக்க ஷோ எது? விஜய் டெலிவிஷனில் எல்லாமே பெஸ்ட்டு ஷோ தான், மொக்கேன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கிடையாது. சரி, குழந்தைங்க கிட்டே கேட்போம், எது மொக்க ஷோ? டிக் டிக் ஒன், டிக் டிக் டூ, ஏதாவது சொல்லணும் நீ? டிக் டிக் த்ரீ. சொல்லு, நல்ல ஷோ இது. நல்ல ஷோ வந்து குக்கித் கோமாளி. ஓகே, மொக்க ஷோ விஜய் அவார்ட்ஸ்க்கு வாய்ஸ் தரணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, இது ரெண்டத்துல எது செலக்ட் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல படத்துல செலக்ட் பண்ணுவாரா இல்ல விஜய் அவார்ட்? விஜய் அவார்ட்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமா? ரெண்டையும் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாரு. ஏன்னா சேனல் இவ்வளோ தூரம் சேனலில் இருந்துட்டாரு, ஒரு 22 இயர்ஸாக இருக்காரு. ஸோ அதனால சேனல் தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், அது உண்மையா இல்லை என்ன? இல்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேனல் ஒர்க் தான். விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. விட்டு கொடுக்குறதுன்னு இல்லை, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது விஜய் டிவி தான். விஜய் டிவி தான். எனக்கு இப்போ இருக்கிற சூழல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட இந்த மாதிரி ஆக்டிங்காக வர்றவங்களே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் வேலையை வந்து விட வேண்டாம், உங்கள் வேலை செய்யுங்கன்னு தான். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது, அது எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சுதந்திரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். ஓகே, அப்போ பட வாய்ப்பை நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, பட வாய்ப்பை விடுறதுன்னு சொல்லலை, சேர்ந்து தான் பண்ணுறேன். ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்னை கூப்பிடுற இயக்குநர்கள் வந்து அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்றாங்க, சார் உங்கள் வேலையை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. ஓகே ஓகே, சார்ட்டட், சூப்பர். அடுத்து, விஜய் டிவியில் ஹோஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? ஆக்சுவலி செமையாக இருக்குமே.
ப்ளீஸ் இதை பற்றி. அப்பா வந்து விஜய் டிவியில் ஒரு ஹோஸ்ட் பண்ணணும், ஆங்கராக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிருக்கியா? நினச்சிருக்கேன், பண்ணா வாய்ஸ் நல்லா இருக்கும், வாய்ஸ் வந்து இருந்தால் நல்லா ரீச் ஆகும். விஜய் டிவி ஷோ வந்து ஆங்கர் பண்ணணும் மாக்கா பாண்ணா மாதிரி, டிடி அக்கா மாதிரி அப்படின்னா நீ எந்த ஷோ சொல்லுவ? அவரு வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டுதான் இருக்கு. கோபிநாத்னா சூப்பரா பண்ணுவாரு. அவருக்கு மாற்றம் இல்ல, இவருடைய ஸ்டைல்ல இவரு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா. அப்பாவும் அம்மாவும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரைக்கு வந்து போலாமா வேணாமா? போலாம், கன்ஃபார்ம் போலாம், கன்ஃபார்ம் போலாம். ஏன், எதனால அப்படி சொல்ற? பெஸ்ட் கப்புளா? உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்க அப்பா அம்மா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நீ சொல்லணும், நீயும் சொல்லணும். என்னன்னா படி 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 படின்னு சொல்லவே மாட்டாங்க, மார்க் எடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாஸ் பண்ணா போதும். அப்புறம் வேற அது மட்டும் தான். அதுக்கப்புறம் தப்பு பண்ணா திட்டலாம். திட்டலாமா இல்ல திட்டு வாங்கலாம்? திட்டுவாங்க, தப்பு பண்ணா திட்டுவாங்க. படிப்படின்லாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ சொல்லு. அச்சா அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? விளையாட போவேன், விளையாடனா இங்கேயே விளையாடுவேன். அப்போ படின்னு சொல்லுவாங்க, நான் விளையாடுறேன்னு சொல்லுவேன். அப்போ அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, நீ விளையாடு ஆனால் படிச்சுட்டு விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எதுனாலும் வந்து ஒரு யோகரும் அடிக்க மாட்டோம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. கொஞ்சம் எல்லாரும் வீட்லேயும் அடிப்பாங்க திட்டுவாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்ல. அடிக்கலாம் மாட்டாங்க. அதாவது நம்ம பயலுங்களுக்கு எவ்வளோ விட்டு எழுதி கொடுத்தாலும் கடைசியில் கேமரா முன்னாடி. சூப்பர். ஓகே இப்போ அண்ணா இது உங்களுக்கான ஒரு கேள்வி. பிரதீப் மில்ராய் அவர்களுக்காக ஒரு வார்த்தை, ஒன் வேர்டு. பிரதீப் மில்ராய் அப்படின்னே உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தோணுது? விஜய் டிவியோட தூண். தூண். இன்னைக்கு விஜய் டிவி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அவருடைய கடின உழைப்பு இல்லாமல் வாய்ப்பு இல்லை. சரியான திட்டமிடல், போட்டியை சமாளிக்கிற திறன், யாரை வச்சு என்ன பண்ணால் இந்த ஷோவை நடத்தலாங்கிற அந்த இது, அந்த விஜய் டிவியோட தூண் தான். ஓகே பிரெயின் அப்படின்ற மாதிரி. சூப்பர். ரவுஃபா மேம், ஏன்னா இப்போ குக்குத் கோமாளி வேற மாதிரியான ஒரு ரீச்சுக்கு வந்து போயிருச்சு அந்த ஷோ. ஸோ அதனால ரவுஃபா மேம் அவர்கள். ரவுஃபா மேடம் வந்து எனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்லி எனக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். அவங்க முத முதல்ல சமையல் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க தான் சமையல் எழுதி தருவாங்க. அப்போ வந்து இவங்க நம்ம வந்து ரவுஃபா மேடம் தான் இப்போ பார்க்குறோம். பிரத்திமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்க வந்து பிரத்திமா அவங்க வந்து ஷோ ப்ரொடியூசர் அவங்க சமையல் சமையலுக்கு. அப்போ வந்து ரவுஃபா மேடம் தான் வந்து அந்த சமையல் எழுதி குறிப்பு எழுதி தருவாங்க, நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து வைராஜா வெயின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஷோ, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, கை வச்சுட்டு நிற்கணும் இதுதான் ஷோ, நீங்கள் அது வந்து நாள் கணக்கில் போவோம். ஓகே ஆமாம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினதும் வந்துட்டு ரவுஃபா மேடம் தான். அவங்களோட ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு இதில் எழுதுவாங்க, எழுதுவாங்க. ஆமாம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். அந்த சூப்பர் சிங்கர், அந்த சூப்பர் சிங்கரில் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு குழந்தை நல்ல டேலண்ட்டாக பாடுறான்னா முதல்ல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் போய் சினிமாவில் பாடணும் அப்படி ஆகணும் இல்லை, சூப்பர் சிங்கர் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு பின்னால் இவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. நான் ஏன் வந்து அடுத்து ரெண்டு ஆங்கர் பற்றி, ஏன்னா வி காட் டு நோ விஜய் டிவியுடைய சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இன் விஜய் டிவி ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது டிடி அவர்கள் இருக்காங்க, கோபி அவர்கள் இருக்காங்க, அண்ட் இந்த கோபி அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் டிடி சொன்னோடனே ஒரு வார்த்தை, கோபிநாத் அவர்கள் சொன்னோடனே உங்களுக்கு தோன்ற ஃபஸ்ட்டு வார்த்தை. நீங்கள் சொல்கிற டிடி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை தான், எங்கள் வீட்டு பிள்ளை. சூப்பர். ஏன்னா
என்றும் இளமையாக அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் 22-23 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு டிடியை எப்படி பார்த்தோமோ அதே டிடி தான் இப்போவும் இல்லைங்களா. அவங்க ஒரு ஷோ பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது இல்லைங்களா. ஒன்று, ரெண்டாவது அதை கடந்து கோபிநாத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷோவை வந்து இவ்வளோ வருஷமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு ஒரு ஆங்கரோட அல்லது அந்த அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவரோட ஒரு சாதுரியத்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த சாதுரியமும் அந்த திறமையும் அவர்கிட்ட இருக்குது. எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவியை ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக பார்க்குற ஒரு இடத்துல என்டர்டெயின்மெண்ட்குள்ள சமூகம் சார்ந்த விஷயத்தை அலசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் அதை பார்க்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை சக்ஸஸ் ஆக வச்சிருக்கிறாரு ஒரு ஆங்கரை. இட்ஸ் நைஸ். ஓகே, டன் 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 டன், சூப்பர், தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து டக்கு டக்குன்னு நாங்கள் விஜய் டிவி பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டோன்னே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா, அப்பா அம்மா பற்றி நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீயும் பாப்பாவும் ஐ மீன் பாப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு இவங்களா இவங்களா அவங்களா இவங்களா அப்பா தான் அம்மா தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும் நான் கேட்குற கேள்விக்கு. ஓகேவா? ஓகே, ரெடியா? நான் கேட்குற கேள்விக்கு அப்பாவா அம்மாவான்னு ஆன்சர் பண்ணணும். ரெடி? ஓகே, நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பெண்ணு பேசக்கூடாது. அதிகமா சண்டைய ஸ்டார்ட் பண்றது யாரு? அப்பா. நீ யார சொல்ற? அப்பாதான். சண்டைனாலே அப்பாதான். ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்குறது யார்? அம்மா. அது தப்பு, நானே செய்யலைனாலும் நான் தான் போய் சாரி கேட்பேன். ரெண்டு பேருமே தான். அடிக்கடி வெளியில் போகலாம் அப்படின்னு செலவு வைக்கிறது யார்? அப்பா தான். ஓகே, அதாவது வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு ரெடியா, சாப்பாடு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு வந்து சண்டை வருது அப்படின்னா அது அப்பானால வருமா அம்மானால வருமா? இல்லை, சாப்பாடு நல்லா சாப்பிடணும், இது வேணும் அது வேணும் இப்படி சாப்பிடணும்னு சொல்கிறது யார் சொல்லுங்க? ரெண்டு பேரும் அச்சாதான் எப்போ பார்த்தாலும் சமையல் ப்ரோக்ராமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு, சமையல் ப்ரோக்ராமாக பார்த்துட்டு இருப்பார். ஓகே, இது ஒரு இசை குடும்பம் அப்படின்றதுனால வந்து உங்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு சில இசை அப்புறம் நாட்டியம்லாம் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாட்டு பாடணும். என்ன இவங்க ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்கன்னு வேறு நீங்கள் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ குட்டி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர போறாரு, அடுதான் மக்களோட முடிவு. தமிழகத்தோட முதல்வரான ஐயா ஸ்டாலினுக்கு இது சொல்ல குட்டி சமர்ப்பணம். ஓகே, தமிழா இது உணர முடியாமல் அறிந்து தெரியாமல் புரிந்து புரியாமல் இருப்பதுவோ, தமிழ் வழியில் படிக்காமல் தமிழை மதிக்காம் நாமே தமிழை அழிப்பதுவோ, நாமே தமிழை அழிப்பதுவோ, நாமே தமிழை அழிப்பதுவோ, தொல்காப்பியமும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் சிந்தாமணியும் ஒரு வரி இரு வரி திருவரியாய் வாழும் நெறி சொன்ன தமிழ் மொழி மா பலாவாலை முக்கணியாம் இயலிசை நாடக முத்தமிழாம் அறம்போரில் இன்பம் முப்பாலாம் சேர சோல பாண்டிய மூவேந்தர் நாளடியார் ஐந்திரம் அரசுவே ஏழுசை நாமறிகேந்திரி ஏழுசை எட்டு தொகை பத்து பாட்டும் பதினோரு வகை கூத்துக்களும் பன்னிரு திருமுறைகளும் பதினொன் கேழ்மேல் கணக்குகளும் இன்னார் நாற்பது இனியவை நாற்பது கா நாற்பது ஐந்தினை ஐம்பது ஏழு எழுபது அகநானூறு புறநானூறு ஐம்பது நூறு எத்தனை எத்தனை இலக்கியங்கள் அதை அத்தனையும் கொண்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழி நம் தமிழ் மொழி அடா அட தமிழா இதை உணர முடியாமல் அறிந்து தெரியாமல் புரிந்து புரியாமல் இருப்பதுவோ தமிழ் வழியில் படிக்காமல் தமிழை மதிக்காமல் நாமே தமிழை அழிப்பதுவோ நாமே தமிழை அழிப்பதுவோ நாமே தமிழை அழிப்பதுவோ வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்றும் தமிழ். ஓ மை காட், சூப்பர் நிஜமாலே.
இட்ஸ் வெரி நைஸ் குழந்தைங்களுக்கு அந்த தமிழ் உணர்வை நீங்கள் வந்து வளர்க்குறது. வெரி நைஸ், யுவர் சச் அ நைஸ் பேரண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து உங்களுடைய கலை அது அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து வரணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து அக்கா, நீங்கள் என்ன டான்ஸு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க? ஒரு ஐ மூமெண்ட் கொடுக்க மாட்றீங்க, ஒரு ஹிப் மூமெண்ட் கொடுக்க மாட்றீங்க. போங்க தம்பி, அம்மாவை டான்ஸ் ஆட வச்சுருவோம்மாடா. உன் பிறந்த நாள் வேற வருது, உங்கள் அம்மாவை வந்து தம்சம் பண்ணிடுவோம். ஓகேவா? எத்தனாவது பிறந்த நாள்ரா? 12 டான்ஸ் பாட வைக்க முடியாது, இருந்தாலும் வந்து நல்லா குத்து குத்துன்னு வந்து குத்திடுவோம் இப்போ. ஓகே, ஸோ டான்ஸ் பார்வதி அக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் பக்கா. அண்ட் சரி, இப்போ வந்து என்னன்னா ஒரு போட்டி உனக்கும் அண்ட் குழந்தைங்க அப்பா அம்மா, அதான் நம்ம பாட்டுக்கு பாட்டு தான் வந்து விளையாட போகிறோம். அப்பாவும் அம்மாவும் ஒரு டீமு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீமு, சரியா? நீ தான் ஃபஸ்ட்டு பாட்டு பாட போகிற. ஓகே, கமான் கைஸ். நான் வந்து மீடியேட்டர். பாஜரே தா சிட்டா வயசான் தள்ளி தெம்மரோட மையா ருத்ராஜாந்தா மையா வயசான் தள்ளி வச்சோர் மோடையா பாஜரே தா சிட்டா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்ற எழுத்தில் நீங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுங்கள். And your time starts now. Tick, tick, one. Excellent. Tick, two. Tick, 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 three. Ande aru ire kannamma, anbe aru ire. Romance, romance. Ande aru ire kannamma, anbe aru ire. Unai kande vaalvile, unai kande வாழ்விலே என்றும் நீதானே என் ஜீவன் ஜீவன். நா 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 நால பாடுங்க, நால ஸ்டார்ட் பண்ற ஒரு பாட்டு. உனக்கு ஒரு பாட்டு நான் சொல்லி கொடுக்கவா? நாக்கு முக்க 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 அவ்வளவு அது கூட அட்ரா அட்ரா நாக்கு முக்க. பட் எனிவே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்போர்ட். உங்கள் இப்போ வந்து என்னென்னா, உங்களை ஆட வச்சாச்சு, பாட வச்சாச்சு, பேச வச்சாச்சு, அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ உன் பர்த்டே கேக் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆசம் இன்டர்வியூ. உன் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஏய், ஹாப்பி பர்த்டே பாடிடுவோமா? ரெடி? ஹாய், எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் வந்தா இப்போதைக்கு புது பாட்டு என்னமோ அதான் வேணும். புது பாட்டா? டெடு 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 வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி. ஏய், கேக் கட் பண்றா, கேக் கட் பண்ற. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீ. அரே வா, ஏய் பாட்டு பாடுறி உன் அண்ணனுக்கு. ஓ அன்பு அண்ணா, டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சம்மூன், ஹாப்பி பர்த்டே டு யூ. பரவாயில்ல, முதல்ல வந்து தங்கச்சிக்கு தான் கொடுக்குறான். அப்போ இவன் ஒரு நல்ல அண்ணன் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷமும் மற்றவங்களுக்கு பகிர்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம் மிக்க நன்றி. ஓகே, இது அந்த சாங்கடா, பாஜு மேகா மஸ்யா பாஜு மேகா சித்தவே அந்த கல்லி தல்லி ரோடையா ருகுடா ஜாந்தா மையா காட் பாஜு மேகா மஸ்யா பாஜு மேகா சித்தவே அந்த கல்லி தரிகிடதாம் தாம் தீம் தக் தேமி தக் ஜுன்னு தாம் தக் தக் ஜுன்னு தாம் தக் தக் ஜுன்னு தாதி தக்கி.
பிரைஸ் இன் டவுன் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, வாட்டர் கேன் ஆர்டர் செய்யுங்க, வாட்டர் ஆன் கிளிக் டாட் காம், சென்னை மற்றும் தமிழகம் எங்கும். பிரியாணி ஃபர்ஸ்ட் சேவர் லூசியஸ் பிரியாணி அட் அன் அன்பிலீவபிள் பிரைஸ் ஃபோர் ரம்ஜான் ஸ்பெஷல், ஹோட்டல் ரமடா, சென்னை எக்மோ. ஃபார் ஆர்டர்ஸ் 875-457-4815.